ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீச் பக்கத்தில் ஒரு பங்களா வந்து புக் பண்ணியிருக்கோம். அண்ணனுக்கு பிறநாள் சர்ப்ரைஸாக எல்லோரையும் வீட்டில் வர வச்சோமா, அப்படியே பார்த்துக்கிட்டேன் எல்லாத்துக்குமே தங்குற மாதிரி ஒரு பங்களா வந்து புக் பண்ணியாச்சு. இப்போ அதை தான் நீங்கள் வந்து பங்களா டூர் பார்க்க போக போகிறீங்க. இப்போ வந்து அப்படியே ஃபஸ்ட்டு வெளியே பார்ப்போம். வெளியே இந்த இங்கே பார்த்தீங்கன்னா புல் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா செடி இருக்குது, செடியில் பார்த்தீங்கன்னா இலை இருக்குது. இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அடுத்து ஆம்பிசன் நைட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பல்பு இதெல்லாம் இதில் மாட்டி வச்சுருக்காங்க, நைஸ். அப்படியே இங்கிட்ட வந்தீங்கன்னு வைங்களேன், டடைங் டடை, இதெல்லாம் என்ன செடினே தெரில, இதெல்லாம் நெல்லிக்கை மாதிரி இருக்கு. டடைங்க பார்த்தீங்களா, ஸ்விம்மிங் பூல் மக்களே. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு சட சடரண்டு ஸ்விம்மிங் பூலில் ஜம்பிங்கை போட்டுருவேன். ஆனால் நீச்சல் தான் தெரியாது, ரொம்ப ஆழமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரியான ஆழம் தெரியுதா? இல்லை இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. நமக்கு கரெக்டாக இருக்குது, நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. சின்ன பசங்களுக்கு இவன் சாரிக்கெல்லாம் ரொம்ப குளிக்கணும்னு ஆர்வமாக இருக்கான். நான் அவனுக்கு எந்த அந்த இது பலூன் மாற்ற மாதிரி, ஓ அந்த முக்கில் கம்மியாக இருக்குது, இப்படி ஆழம் இறங்குது, அந்த முக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கனக்குள்ளே இதை வச்சு நம்ம நின்று பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். அடுத்து இங்கே நல்ல ஸ்பாட்டாக இருக்க, இங்கே வரேன். இங்கே பற்றியா சரியான ஸ்பாட்டு, டேபிள் மாதிரி வச்சு அப்படியே ஹாயாக நைட் டைம்லாம் அப்படியே உட்காந்து அப்படியே அப்படியே ஃபன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பாட்டாக வச்சுருக்காங்க. ஓகே நைஸ். அடுத்து அப்படியே இப்போ வந்து நம்ம பங்களாக்குள்ளே போகலாம், வாருங்கள். இங்கே மேலே பார்த்தீங்களா, மேலேயும் ரூம் இருக்குது, அதான் பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கீழே உள்ள ரூமை காட்டுறேன். டடைங் டடைங் என்றானோடனே நம்ம பின்னாடி வெளியே போய் என்றாகிறோம், முன்னாடி வெளியே ஆகலை. அதனால் பின்னாடி வெளியே என்றானோடனே கிச்சன் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இங்கே கிச்சன் ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருக்காங்களே, ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுவும் இருக்குதா? ஒன்றும் இல்லை. இந்த பாதி எலுமிச்சு வேறு ஒன்றும் பார்த்தீங்கன்னா இல்லை. அடுத்து இங்கே டேபிள், இதெல்லாம் தேவையான சமைக்கிறதுக்கு அந்த இது கட்டிங் போர்டு, இந்தமாரி தேவையான இதுகள்லாம் சும்மா வச்சுருக்காங்க, மற்றபடி எதுவும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி போடுறதுக்கா இல்லை டீ போடுறதுக்கான்னு தெரில, டீ கட்டில் அந்த இது பார்த்துக்கோங்க. என்ன சனி சளியா இருக்கியா, சளியா இருக்கியா, ஆ வரியா, ஆ ஆ போமா. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து முன்னாடி டேபிள், அண்ணனுக்கு பிறநாள் கட் பண்ண கேக்கு அப்படி கிடக்கு. இங்கே சோஃபாவில் உட்காந்து நம்ம என்ட்ரி ஹால், இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாலு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு ரூம் இருக்குது, அதை விட இந்த ரூமு நல்லா பெருசாகவே இருக்குது. நம்ம இந்த ரூமை பார்ப்போனே, ரெண்டும் கிட்டத்தட்ட கீழே வந்து ரெண்டு ரூமு, நான் எல்லா ரூமையும் காட்டலை, ஒரு சில ரூம் மட்டும் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா, இது வந்து கீழே இருக்க ஒரு ரூம், ஏசியும் இருக்குது, நல்ல பெட்டு நல்லா ஜம்முன்னு வச்சுருக்காங்க. சரியாக இருக்குங்க, சரியாக இருக்கா ஆக்சனி. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா பாத்ரூமா, பாத்ரூம் டூர் போடுமா? ஏ பாத்ரூம் பாருப்பா, கண்ணாடிலாம் வச்சுருக்கேங்க மக்களே. ஆ லைட்டு போடுங்க, ஆ பாத்ரூம் பார்த்தீங்களா, கண்ணாடிலாம் வச்சு நைஸ் செட்டப், ஹீட்டர் எல்லாமே இருக்குது. ஓகே இது என்னது, ஏ இது இந்த ரூம், அந்த இது எல்லாமே வைக்கிற கண்டி இங்கே மட்டும் கீழே மட்டும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மக்களே ஒரு சின்ன சம்பவம் ஆகிட்டு, எடுத்த வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஷ் ஆகி போச்சு. வீடியோ வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அதனால் ஷார்ட் வீடியோ கிளிப்பு வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணி வச்சுருக்கேன். வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து அப்படியே நம்ம மாடிக்கு போகலாம் வாங்க. ஓகே இன்னும் படியறதுக்கு மேலே அந்த எஸ்கலேட்டர் போட்டிருந்தா நல்லா இருந்துருக்கும். வேற வேண்டியதாக இருக்கு, மூணு நாளாக இங்கே சென்னையில் அலையிறோம்ல, கால் வலிக்குப்பா மக்கள். இங்கே பார்த்தீங்களா, இதிலேயே ஒரு அழகாக ஒரு லைட்டை தொங்க விட்ருக்காங்க. இல்லை வடக்க திடீர்னு இந்த லைட்டை அந்த மண்டையில் விழுந்தா என்ன பண்ணுவேன், செத்துரு. அடுத்து இங்கே இதுலேயும் ஃபேன் போட்டிருக்கேன், சும்மா இதுலேயும் அப்படி உட்காந்துக்கலாம். ஒரு ஹேங் அவுட் அங்கே புரியா, அங்கெல்லாம் போகக்கூடாது, எங்கே போகிற, ஆ வாங்க போவோம், இங்கே போ. எப்போ போதும்பா, வாப்பா உள்ளே போகும்பா வாப்பா. இங்கே பார்த்தீங்களா, இது மாடியில் உள்ள ரூம், இங்கேயும் பீரோலு இந்த இது எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பீரோலில் எதுவும் இருக்குதான் பார்ப்போம். டடைங் ஒன்றும் இல்லை, சும்மா வெறும் பீரோலாக தான் வச்சுருக்காங்க. உசு ஏ இவங்க வந்து இது வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு தான் பேக் வச்சுருக்காங்கல்ல, இது வந்து இவங்க ஃபேமிலி, இவங்க ஃபேமிலி வந்து ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து சாரி கூட சூ போமா, ஏய் அது பாத்ரூமு எல்லாமே அதே தான். சரி பாத்ரூமே, ஆ இந்த பாத்ரூமு காட்டணும், ஸ்பெஷல் பாத்ரூம். இது வந்து எப்படின்னா அட்டாச் பாத்ரூம், ரெண்டு இதுக்கும்
இது வந்து ரெண்டு ரூமு, ஆனால் பாத்ரூம் வந்து ஒன்று தான். இங்கேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க, ஸ்பேஸ் சேவிங் மாதிரி. ஆனால் வந்து ரெண்டு பெட்ரூம் அந்த இதில் கான்செப்டில் வச்சுருக்காங்க. நைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரூம் இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரூம் வந்து கொஞ்சம் சின்ன ரூமாக தான் இருக்குது. ஏசி, எல்லா ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசி வச்சுருக்காங்க. நைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இது என்னது, இது சும்மா பீரோல் தான் வச்சுருக்காங்க. பீரோலில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா வச்சுருக்கேன். ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அந்த வீடை வந்து இதுக்கு விட்றாங்க. இங்கே பார்த்தீங்களா, டடைங். இது வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா ஒரு நாளைக்கு. இங்கே ரூம் இருக்குது. இது என்னது, பாத்ரூமா? ஏ இல்லைப்பா, இது வெளியே எந்த வியூ? நைஸ். பால்கனி, பால்கனியில் போய் நின்று எல்லாம் அழகாக பார்த்தீங்கன்னா ரசிச்சுக்கலாம். நைஸ் வியூ. அவ்வளோதான் மக்களே, மொத்தம் 6 ரூம் வருது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூலு, கீழே இந்த ஸ்பேஸ் சேவிங்லாம் பார்த்தீங்களா, இதுதான். இந்த இது பக்கத்தில் பீச் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது பீச்சுக்கு வந்து நம்ம நடந்து போகலாம். பட் அந்த பீச்செலாம் சும்மா சாயங்கால டைம் குளிக்கிறதுக்கு செட் ஆகாது. இப்போ பீச் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குமா. சாலம்புரோட்டை கேட்டேன், சாலம்புரோ சொன்னாங்க. அவ்வளோதான் மக்களே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரூம் டூ ரூம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கு. அவனுக்கு அங்கே போகணுமா உள்ள? அங்கே கூட்டு போ மக்களே. இன்னும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு மாடி வர போகுது. நான் முடிஞ்சு நினச்சா இன்னொரு மாடி வருது. வாங்க போவோம், வீடியோ கண்டினியூ. டடைங் 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 டடைங். ஓகே மக்களே, இது பார்த்துக்கிட்டீங்கன்னா மொட்டை மாடி, மொட்டை மாடி வியூ. ஓகே, இங்கேருந்து எதுவும் பீச்சு கீச்சு தருதா? நல்லா பங்களா பங்களாவாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. தருதா? பக்கத்தில் பீச் இருக்குன்னாங்க, ஆனால் எந்த சைடு போனால் இருக்குன்னு தான் தெரில. ஓகே மக்களே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா மேலே வந்து ஒரு ஹேங் பண்ணிக்கலாம். இதுலேயுமே டேபிள் போட்டு வச்சுருக்காங்க போகிறேன். ஆ இப்போ தான் பார்க்கேன் நான் அந்த வியூ, அப்படியே பார்த்துட்டே வந்துட்டேன்னா இதை பார்க்கல. இதுலேயும் நீங்கள் டேபிளில் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கலாம். ஓகே மக்களே, அவ்வளோதான், டாடா. ஏ அதுக்கு மேலேயும் ஒரு படி போதுப்பா, ஆனால் அது மேலே ஏற வேண்டாம், ரிஸ்க் ஆயிரும். ஓகே டாடா, பாய் பாய், பீஸ் அவுட்.